தமிழகத்தின் முத்துநகரமாம் தூத்துக்குடி கத்தோலிக்க மறைமாவட்டத்தில் மொத்தம் 450,000 கத்தோலிக்கர்கள் வசிக்கின்றார்கள். இம்மறைமாவட்டத்தின் தலைக்கோவில் என்றும் பெரிய கோவில் என்றும் மக்களால் உரிமையோடு அழைக்கப்படுகின்ற திருத்தலம்தான் புனித பனிமய மாதா திருத்தலமாகும். 1541 புனித பிரான்சிஸ்கு சவேரியார் இங்கு வந்துதான் நற்செய்தி அறிவிக்க தொடங்கினார். 1582 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5 தேதி இரக்கத்தின் அன்னையின் ஆலயமாக இது அபிஷேகம் செய்யப்பட்டது. ரோமை நகரின் மேரி மேஜர் ஆலயமும் இந்த ஆலயமும் ஒரே நாளில் தான் அபிஷேகம் செய்யப்பட்டன. எனவே இந்த ஆலயத்தை மக்கள் பனிமயமாதா ஆலயம் என அழைக்கலாயினர். புனித சவேரியார் பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு சென்றிருந்த போது அங்குள்ள போர்த்துகீசிய குருக்களுடன் தங்கியிருந்தார். அப்போது அந்நாட்டின் அரசர் போர்த்துகீசிய குருக்களுக்கு அன்னையின் சொரூபத்தை பரிசாக அளித்தார். அரசரின் பரிசாக வழங்கப்பட்ட கலைநயத்துடன் கூடிய அழகிய அவ்வன்னையின் சொரூபத்தை பார்த்த சவேரியார், இந்த சொரூபத்தை தூத்துக்குடியில் உள்ள என்னுடைய பிள்ளைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சவேரியார் இறந்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1555 ஆண்டு ஜூன் 9 நாள் தூத்துக்குடிக்கு வந்து சேர்ந்த மரியன்னையின் அச்சொரூபம்தான் இன்றும் இந்த திருத்தலத்தின் நாயகியாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு போற்றப்படுகின்றாள். 1982 ஆண்டில் இத்திருத்தலம் தனது 400th ஆண்டு விழாவை கொண்டாடிய போது திருத்தந்தை 2 அருள் சின்னப்பர் இத்திருத்தலத்தை மைனர் பசிலிக்காவாக உயர்த்தினார். வீரமா முனிவர், தூய அருளானந்தர், பிரான்சிஸ்கு சவேரியார், அருட்பணி ஹென்ரிகஸ், போர்த்துகீசியர்கள், சேசு சபை குருக்கள் என பல்வேறு அறிஞர்களும் ஞானிகளும் இங்கு பணியாற்றி இருக்கிறார்கள். முத்தி பேறு பெற்ற பாஸ்டியும் தாயார் FMM அவர்கள் தமது பரிகார மாதா சபையை இங்குதான் தொடங்கி இருக்கிறார்கள். முத்தி பேறு பெற்ற இலங்கை அப்போஸ்தலர் ஜோசப் வாஸ் மற்றும் முத்தி பேறு பெற்ற அன்னை தெரேசா அவர்களும் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். இப்பேராலயத்தின் தொன்மையை கருதி இந்திய அரசாங்கம் தமிழக சுற்றுலா தலங்களில் முக்கியமான ஒன்றாக இதனை அறிவித்திருக்கிறது. 1982 ஆண்டில் சிறப்பு அஞ்சல் தலையையும் 2007 ஆண்டு ஆலய முகப்பை தாங்கிய அஞ்சல் தலையையும் இந்திய அரசாங்கம் வெளியிட்டு இவ்வுலக வரலாற்றில் இவ்வாலய பெருமையை சேர்த்துள்ளது. 1806 ஆண்டு இத்திருத்தலத்திற்கென அழகுமிகு சித்திர பொர்த்தேர் அதாவது தங்கத்தேர் மக்களால் தயாரித்து வழங்கப்பட்டது. இத்தேர் இதுவரை 14 முறை நகர வீதியில் உலா வந்திருக்கிறது. திருப்பயணிகள் தங்குவதற்கென்றே ஒரு பரந்த அரங்கம் மற்றும் 48 அறைகளை கொண்ட பயணிகளுக்கான தங்கும் விடுதி ஆகியன அமைக்கப்பட்டுள்ளது. பக்தர்களின் வேண்டுதலுக்காக மன்றாடும் சிறப்பு ஜெபக்குழு இங்கு சிறப்பாக இயங்கி வருகின்றன. இயேசுவோடு ஒன்றிணையும் வகையில் நற்கருணை சிற்றாலயம் ஒன்று கலை நேர்த்தியோடு அமைக்கப்பட்டிருக்கிறது. மாதத்தின் முதல் சனிக்கிழமைகளில் அன்னையின் திருவுருவ பவனியில் அனைத்து மதத்தினரும் எவ்வித பாகுபாடும் பாராமல் கலந்து கொண்டு அன்னையின் அருளை பெற்றுச் செல்கிறார்கள். ஆண்டுதோறும் ஏழைகளுக்கு இலவச திருமணங்கள் நடத்தி வைக்கப்படுகின்றன. இவற்றிற்கான செலவினங்களை இத்திருத்தலமே ஏற்றுக்கொள்கிறது. இங்கு ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 26 தேதி கொடியேற்றப்பட்டு ஆகஸ்ட் மாதம் 5 தேதி திருவிழா நடைபெறுகிறது.